ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சேவிங்ஸ் ட்ரிக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நான் யாருக்காக டெடிக்கேட் பண்ணேன்னா, இன்றைக்கி நம்ம போஸ்ட் ஆஃபீஸ்க்கு ஒரு நண்பர் வந்தார். அவர் வந்துட்டு ஐடியில் ஒர்க் பண்ணுறாரு. ஸோ போஸ்ட் ஆஃபீஸ் பற்றி நிறைய அவருக்கு அவேர்னஸ் இல்லை. அவர் ஜஸ்ட் எதிர்த்து ஆதாரையும் மொபைலையும் அப்டேட் பண்ணுறதுக்காக வந்தார். ஸோ அவர் என்கிட்ட கேட்டது என்னென்னா, ப்ரோ எனக்கு போஸ்ட் ஆஃபீஸ் பற்றி எனக்கு நிறைய விஷயம் தெரியாது, நிறைய ஸ்கீம்ஸ் சொல்கிறாங்க, பட் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக அதாவது சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரிக்கியான ஒரு ஃபார்முலா மட்டும் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணலான்ட்ருக்கேன் அப்படின்னு சொன்னார். ஸோ அவருக்காக இந்த வீடியோவை டெடிகேட் பண்ணுறோம். இந்த சேவிங் ட்ரிக்ஸ் என்னென்னா, ஒரு பர்சன் வந்து இந்த மூணு ஸ்கீமில் வந்து சேர்ந்துட்டா அவருக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்றது ஒரு மியர் அமௌண்ட்டில் இருக்கிறதுல கம்மியான அமௌண்ட்டில் நாங்கள் வந்து ஃபார்முலேட் பண்ணியிருக்கோம். ஸோ போஸ்ட் ஆஃபீஸில் எத்தனை ஸ்கீம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9 ஸ்கீம் இருக்குது. அதை நான் வரப்போகிற ஸ்லைட்ஸில் காமிக்கிறேன். போஸ்ட் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்குது, ஆர்டி, டிடி, எம்ஐஎஸ், எஸ்சிஎஸ்எஸ், பிபிஎஃப், என்எஸ்சி, கேவிபி, எஸ்எஸ்சி. இருக்கிறதுலே அதிகமான இன்ட்ரெஸ்ட்டு நீங்கள் எங்கே கம்பேர் பண்ணிங்கனாலும் போஸ்ட் ஆஃபீஸ் தான் சொல்லுவேன். இது ஸ்கீம்ஸ்க்கு மட்டும் கிடையாது, போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ் அதுக்கும் பொருந்தும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஒவ்வொருடைய பர்சன்டேஜும் இந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு தெரியுது. இதுதான் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்க போகுது போஸ்ட் ஆஃபீஸில். இப்போ ஒருத்தர் வந்து சேவிங்ஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு, எதுல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணணும்னு அவருக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது ஓவராலாக ஒரு பேர்ட் வியூ வந்து அவங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணேனா நம்மளுக்கு இவ்வளோ வரும் அப்படின்னு. நான் ரொம்ப கம்மியான அமௌண்ட் போட்டு தான் நான் வந்து இது போட்டிருக்கேன். ஸோ எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 20,500 ஒரு பர்சன் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா எந்தெந்த ஸ்கீம்னா, மந்த்லி இன்கம் ஸ்கீம், ரெக்கரிங் டெபாசிட், சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு, இந்த மூணு ஸ்கீம்லையும் வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு 5 இயர்ஸில் 28,287 ரூபீஸ் கிடைக்கும். இது எப்படி அப்படின்னா, உங்களுக்கு 20,000 ரூபாய்க்கு மந்த்லி இன்கம் ஸ்கீம் போட்டிங்கன்னா மந்த்லி உங்களுக்கு 110 ரூபீஸ் கிடைக்கும். அந்த 110 அப்டேட் மூவ் பண்ணி ஆர்டிக்கு பே பண்ணுற மாதிரி பண்ணிங்கன்னா 5 இயர்ஸில் ஆர்டியோடைய மெச்சூரிட்டி அமௌண்ட் வந்து 7,667. இதே வந்து சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தான் நீங்கள் இந்த எதை க்ளோஸ் பண்ணாலும் வரணும். ஸோ அதனால் அந்த 500 ரூபீஸ்க்கு ஒரு 120 ரூபீஸ் வரும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு 20,500 ரூபீஸ் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5 இயர்ஸில் இந்த மூணு ஸ்கீம்லேயும் சேர்த்து க்ளோஸ் டு 7,787 ரூபீஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் மட்டும் கிடைக்கும். ஓகேங்களா? இது வந்து நான் ரொம்ப மியர் கால்குலேஷன் புரியணுன்றதுக்காக போட்டிருக்கோம். ஸோ இப்போ ஒவ்வொரு ஸ்கீமோடைய கீ ஹைலைட்ஸை நம்ம வரப்போகிற ஸ்லைட்ஸில் பார்ப்போம். இப்போ மந்த்லி இன்கம் ஸ்கீம்னா என்ன, ஆர்டி ரெக்கரிங் டெபாசிட்னா என்ன, சேவிங்ஸ் அக்கௌண்ட்னா என்ன அப்படின்றத வரப்போகிற ஸ்லைட்ஸில் பார்ப்போம். இப்போ மந்த்லி இன்கம் ஸ்கீம் கேஸ் ஸ்டடி 1, 2, 3. ஒரு இண்டிவிஜுவல் வந்து மேக்ஸிமம் 1.5 லட்சம் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணலாம். அவங்களுக்கு லாக்இன் பீரியட் எல்லாமே வந்து 5 இயர்ஸ் தான் கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் இப்போ கொடுத்துருக்க மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் படி 6.6%. ஸோ ஒரு இண்டிவிஜுவல் 1.5 லட்சம் ரூபாய் மந்த்லி இன்கம் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணால் அவருக்கு மாதம் கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் 2,475. இது மாதம் மாதம் கிடைக்கும், 5 வருஷம். இதே ஜாயிண்ட் அக்கௌண்ட்னா 9 லேக்ஸ் போட்டாங்கன்னா அவங்களுக்கு மாதம் மாதம் 5,000 ரூபாய்க்கு 50 ரூபா கம்மியாக 4,950 ரூபா கிடைக்கும். இதே மைனர்னா மேக்ஸிமம் வந்து 3 லேக்ஸ் தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ அவங்களுக்கு மாதம் மாதம் 1,650 ரூபா கிடைக்கும். இது வந்து ரொம்பவே ரிலையபிள், லோ ரிஸ்க்கு, இன்னொன்று ஸ்டெடி இன்கம். இதோட இன்ட்ரெஸ்ட் வந்து 6.6% பர் ஆனம் மந்த்லி பே பண்ணுறாங்க. இண்டிவிஜுவல் வந்து 1.5 லட்சம் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணலாம், ஜாயிண்ட் வந்து 9 லட்சம் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணலாம், மைனர் வந்து 3 லேக்ஸ் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணலாம் வித் ஹெல்ப் ஆஃப் கார்டியன். இதுதான் போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீமோடைய சாலியன் ஃபியூச்சர்ஸ். இதோட லாக்இன் பீரியட் 5 இயர்ஸ். இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் 6.6% பர் ஆனம். இன்ட்ரெஸ்ட் பே அவுட் வந்து மாதம் மாதம் வந்து பேமெண்ட் ஆகிடும். மினிமம் வந்து நீங்கள் 1,000லேருந்து மேக்ஸிமம் 4.5 லேக்ஸ் வந்து சிங்கிள் அக்கௌண்ட்னா இருக்கலாம், 9 லேக்ஸ்னா ஜாயிண்ட் அக்கௌண்ட்டு, 3 லேக்ஸ்னா மைனர் அக்கௌண்ட்டு. நாமினி ஃபெசிலிட்டி உண்டு, ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து இன்னொரு போஸ்ட் ஆஃபீஸ்க்கு ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதில் டேக்ஸ் பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா இது டேக்ஸபிள் தான். ஓகேங்களா? இதில் ஏடிசி டிடக்ஷன்லாம் கிடையாது, இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து டேக்ஸபிள் தான், ஸ்லாபில் வரும். ப்ரீ மெச்சூர் க்ளோஸ் பண்ணும் அப்படின்னா அலோவ் பண்ணுறாங்க ஆஃப்டர் 1 இயர் தான், ஆனால் அதுக்கு பெனால்ட்டி உண்டு. 1 to 3 இயர்ஸில் நீங்கள் க்ளோஸ் பண்ணால் 2% வந்து டிடெக்ட் பண்ணிவிடுவாங்க, ஆஃப்டர் 3 இயர்ஸ் பண்ணிங்கன்னா 1% டிடெக்ட் பண்ணிவிடுவாங்க.
ஹவு டு ஓப்பன் ஏ POMIS அக்கௌண்ட், போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம் அக்கௌண்ட்டை எப்படி ஓப்பன் பண்ணனா, ஃபர்ஸ்ட் நீங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கணும், உங்ககிட்ட ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட் இல்லைனா. அப்புறம் POMIS அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கிட்டு நீங்கள் ஜெராக்ஸ் காப்பி ஆஃப் ஆதார் கார்டு அண்ட் பேன் கார்டு செல்ஃப் அட்டஸ்டேட் பண்ணு, உங்களுடைய மொபைல் நம்பரும் எழுதிட்டு, ரெண்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ போஸ்ட் ஆஃபீஸில் கொடுத்துருங்க. ஒரிஜினலையும் கண்டிப்பாக கேரி பண்ணிட்டு போங்க, ஏன்னா அது வெரிஃபை பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதில் உங்களுடைய நாமினியை நீங்கள் சிக்னேச்சர் வாங்கணும், நாமினிட்டி இன்ஃபார்ம் பண்ணிடுங்க இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஸ்கீமை வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னு. ஸோ இது இனிஷியல் அமௌண்ட் வந்து 20,000 கீழே இருந்துச்சுன்னா கேஷாக பண்ணலாம், இல்லைன்னா செக்காக நீங்கள் கொடுக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், சிங்கிள் அக்கௌண்ட்டுக்கு மேக்ஸிமம் லிமிட் 4.5 லட்சம், ஜாயிண்ட் அக்கௌண்ட்டுக்கு 9 லட்சம், மைனருக்கு 3 லேக்ஸ், இதுக்கு டிடிஎஸ் எதுவும் கிடையாது. அடுத்து போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட், இதனுடைய சேலரி ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆவரேஜ் பேலன்ஸே 500 ரூபா தான். இப்போலாம் வந்து பேங்கிங் செக்டர் பார்த்தீங்கன்னா 1000 ரூபா, 5000 ரூபா இந்த மாதிரி தான் இருக்குது. பட் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் ஆவரேஜ் பேலன்ஸ் 500 தான் இருக்கிறதுல ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. இப்போ 4% இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க கம்பேர்ட் டு பேங்க். 3 இயர் ஒன்ஸுக்கு மினிமமாக ஒரு டிரான்சாக்ஷனாக பண்ணிருக்கணும், அப்போ தான் அது லைவில் இருக்கும், இல்லைனா சைலண்ட் அக்கௌண்ட் ஆகிடும். சைலண்ட் அக்கௌண்ட் ஆனால் ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது, நீங்கள் திரும்பி ஒரு ரிக்வஸ்ட் லெட்டரோட உங்கள் செல்ஃப் அட்டஸ்டட் ஆதார் அண்ட் பேனை வந்து நீங்கள் அனுப்பிச்சுடுற மாதிரி இருக்கும். எனி இண்டிவிஜுவல், ஒரு எந்த ஒரு மைனராக இருந்தாலும் ஓப்பன் பண்ண முடியும், ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும், இண்டிவிஜுவலும் ஓப்பன் பண்ண முடியும். ஐபிபிபியும் POSBயும் நீங்கள் லிங்க் பண்ணிட்டீங்கன்னா நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது. இது ரிகார்டிங்கான வீடியோவை நான் டீட்டெயிலாக மேக் பண்ணிக்கேன், அதை நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பாருங்கள். போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் 10,000 வரைக்கும் வச்சுருந்தீங்கன்னா டேக்ஸ் பெனிஃபிட் உண்டு, எந்த லாக்இன் பீரியடும் கிடையாது, ஏடிஎம் கார்டு ஃபெசிலிட்டியும் உண்டு. ஒரு பிரான்ச்லேருந்து இன்னொரு பிரான்ச்சுக்கு நீங்கள் அக்கௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு 3 to 5 கிலோமீட்டர்ஸில் ஒரு போஸ்ட் ஆஃபீஸை நீங்கள் லொக்கேட் பண்ண முடியும். ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஃபெசிலிட்டியும் இதில் உண்டு. ஆர்டி சேவ் அண்ட் ஹை கிவ்ஸ் ஹையர் இன்ட்ரெஸ்ட் தென் பேங்க் ஆர்டி, இதுதான் வந்து இதோடைய மெயினான வாசகம். நீங்கள் பேங்க்கில் போய் ஆர்டி போடுறதோட போஸ்ட் ஆஃபீஸில் போட்டிங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 100 ருபீஸ்ன்னு நீங்கள் 5 இயர்ஸ் கட்டலாம், எந்த மேக்ஸிமம் லிமிட்டும் கிடையாது. பட் ஃபஸ்ட்டு மந்த் என்ன பே பண்ணுறீங்களோ அதே தான் 5 இயர்ஸும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நாமினி ஃபெசிலிட்டி உண்டு, ரிபேட் அந்த ஆப்ஷன் உண்டு. ரிபேட்ன்றது டிஸ்கவுண்ட்டு. இப்போ நீங்கள் வந்து 6 மந்த்ஸ்க்கு நான் அப்ஃப்ரண்ட்டாக பே பண்ணுறேன், இல்லை 12 மந்த்ஸ்க்கு அப்ஃப்ரண்ட்டாக பே பண்ணுறீங்கன்னா அதுக்கும் டிஸ்கவுண்ட் உண்டு. ஜாயிண்ட் அக்கௌண்ட்டும் ஓப்பன் பண்ணிக்கலாம், இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்டும் ஓப்பன் பண்ணிக்கலாம். இன்ட்ரெஸ்ட் எப்பயுமே குவார்டர்லி பேஸில் காம்பவுண்ட் ஆகிட்டே இருக்கும். ஒவ்வொரு மிஸ்டு டெபாசிட்டுக்கும் நீங்கள் 0.05 பைஸ், ஒவ்வொரு 5 ரூபாய்க்கும் 0.05 பைஸ் வந்து நீங்கள் டிஃபால்ட் ஃபீஸாக பே பண்ணுவீங்க. எக்ஸாம்பிள் வந்து இந்த மாதம் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க, அடுத்த மாதம் கட்டாமல் அதுக்கும் அடுத்த மாதம் கட்டினீங்கன்னா உங்களுக்கு 5 ரூபாய்க்கு 0.05 பைஸ் வந்து பெனால்ட்டி உண்டு. ப்ரீமெச்சூர் க்ளோஷர் வந்து 3 இயர்ஸ்க்கு அப்புறம் தான், பட் அப்படி க்ளோஸ் பண்ணிங்கன்னா வெறும் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் போட்டு தான் கொடுப்பாங்க. இது ஈஸியாக ஒரு பேங்க் ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து இன்னொரு போஸ்ட் ஆஃபீஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமேல வந்து 50% ஆஃப் அக்கௌண்ட் பேலன்ஸ் வந்து நீங்கள் லோனாக அவைல் பண்ணிக்கலாம். இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா 500 போட்டால் எவ்வளோ வரும், 1000 போட்டால் எவ்வளோ வரும், 5000 போட்டால் எவ்வளோ வரும் அப்படின்றத ஈஸியாக கால்குலேட் பண்ணுறதுக்கு கூகுள் ப்ளே ஸ்டோர் போங்க. அதில் போஸ்ட் இன்ஃபோ அப்படின்னு ஒரு ஆப் இருக்கும், அதை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய அனைத்து ஸ்கீமுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, நீங்கள் எவ்வளோ டெபாசிட் பண்ணால் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படின்ற எல்லா கால்குலேஷனும் உங்கள் ஃபிங்கர் டிப்ஸில் இருக்கும். நான் அதுதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி போஸ்ட் இன்ஃபோ ஆப்பை கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ மெச்சூரிட்டி அமௌண்ட் வரும்ன்றத நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் போகாமே தெரிஞ்சுக்க முடியும். ஆர்டி ரேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கும் 5.8 தான், சீனியர் சிட்டிசனுக்கும் 5.8% தான். ரிபேட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து டிஸ்கவுண்ட் பேட்டர்ன் உண்டு. இது வந்து 11 டெபாசிட்ஸ், 11 மந்த்ஸுக்கு 5 மந்த்ஸுக்கு மேலே, 11 மந்த்ஸுக்கு கீழேனா வந்து உங்களுக்கு 1 ருபி அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். 12 டெபாசிட்ஸ்னால் 12 மந்த்ஸுக்கு பண்ணிங்கன்னா 4 ருபீஸ்ன்ற விகிதத்தில் கிடைக்கும். அதே மாதிரி ஆஃப்டர் 12 டெபாசிட்ஸ்க்கு 1 ருபீன்ற விகிதத்தில் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ கொரோனா தடவை ரொம்ப கம்மியாகிட்ருக்குன்னு நியூஸ் பார்த்தாலும் ரொம்ப சேஃபாக இருங்க, வெளில போகும்போது மாஸ்க் போடுங்க, ஹேண்ட் வாஷ் குவாய்ட் ஆஃபன் பண்ணுங்கள், சோஷியல் டிஸ்டன்சிங் கீப்பப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா
லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.